அன்புக்குரிய அண்ணன் விவேக்குடைய மரணம் என்பது அன்புக்குரிய அண்ணன் விவேக்குடைய மரணம் என்பது இன்னைக்கு நம்ப முடியாத ஒன்றாக இருக்குது. ஏன்னா நேற்று இரவு வந்து அவர் சொல்லும் பொழுதே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி உள்ளானச்சு. ஏன்னா ரொம்ப உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருப்பார், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்திட்டையும் பேசிகிட்டு இருப்பாங்க. தான் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களும் அப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு இரண்டு நாளைக்கு முன்னாடி கூட மக்கள்கிட்ட உள்ள பயத்தை போக்குவரத்துக்கு வேண்டி நீங்கள் வந்து கொரோனாவுக்கு வேண்டி ஊசி போகிறது வந்து எந்த வகையிலையும் வந்து தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு, இப்படி வந்து நேரில் மட்டுமே இல்லை அவருடைய பொழுதுபோக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற திரையுலகத்தில் கூட ஒவ்வொரு இடத்துலையுமே தன்னுடைய கருத்துக்களை சமூகத்துக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் இன்றைய உள்ள இழிவு நிலைகளை வேறொரு மாதிரியான வடிவத்தில் மொழியில் அவருடைய மொழியில் சொல்லி நிறைய சீர்திருத்தங்களை பண்ணதுனால தான் அவருக்கு சென்னை கலைவாணர் என்று எல்லாராலும் போற்றப்பட்டார்கள். ஆனால் அந்த வருத்தத்தை எந்த வார்த்தை கொண்டும் நிரப்பவே முடியாது. ஏன்னா நிரப்புவதற்கான வருத்தமும் இல்லை, அதுக்கு வார்த்தைகளும் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கிறது. அவர் வந்து அடிக்கடி தொலைபேசியில் என்கிட்ட பேசுகிற ஒரே விஷயம் என்னென்னா, கண்ணதாசனுக்கு பிறகு ஒப்பனை இல்லாத கவிஞனாக இருக்க நீ, ஆனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் உனக்கு வரும், நீ எல்லாத்துக்குமே துணிச்சலாக பேசுகிற பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. பரவாயில்லண்ணே, ஒரு முறை தானே வாழ்கிறோம் அப்படிம்பேன். ஆனால் உனக்குள்ள துணிச்சல் எனக்கு இல்லடா அப்படின்னு சொல்லி அடிக்கடி என்னை பாராட்டுவதோடு கண்டிப்பதோடும் நிறைய என்னுடைய நேர்காணல் படம், அவர் முதல் முதலாக நடித்த கதாநாயகனாக நடித்த அந்த படத்தில் கூட ஒரு பாடல் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும்போது, ஏய் நீ விஜய் அஜித் விஜய்க்கு மாதிரி என்னை எழுதிடாத, கேரக்டர் தகுந்த மாதிரி எழுத அப்படின்னாங்க. நிச்சயமானே அப்படின்னு. அப்போ என்னென்னா, தூரத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய படைப்பையும் பண்பையும் உற்று நோக்குகிற அந்த மிகப்பெரிய குணம்தான் இன்றைக்கி வந்து ஏராளமான மக்கள் இன்றைக்கி வந்து பெரிய தவிப்போடு இருக்காங்கன்னா, அவர் மறைந்துட்டாருங்கிற ஒரு விஷயத்தையே நம்மளால் நம்ப முடியலை. ஏன்னா அது நம்ப முடியாத ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்ன வரைக்குமே என்னால் நம்ப முடியல. எங்கேயோ வெளியூர் ஷூட்டிங் போயிருக்காரு. ஏன்னா எல்லா வகையிலையுமே வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப செழிப்பாக இருக்கிற மனிதன். என்ன சொல்கிறதுன்னு தெரில, வார்த்தைகள் இல்லை நிரப்புவதற்கு. ஒரு மகா கலைஞனை, ஒரு மகா மனிதாபிமான உள்ள மனிதனை நாம் இழந்திருக்கிறோம். ஆனால் மறக்கவில்லை, மறக்கவும் முடியாது. இழந்தவையாக இருந்தாலும் மறந்தவையாக இருக்காத அவருடைய சேவை, கலை சேவை. எனவே காலம் உள்ளவரை காற்றம் உள்ளவரை அவர் புகழ் நிலைத்து நிற்க வேண்டும். எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திப்போம்.